ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்ல மாப்பிங்க நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாரதி கண்ணமாவில் நடிக்கிற ரோஷினி பற்றின ஒரு முக்கியமான தகவல்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பக்கத்தில் பெல் ஐக்கானோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நாடகம் விஜய் டிவியில் பிரைம் டைமில் செம்மையாக போயிட்டுருக்கு ஸோ பாரதி கண்ணமாக்குன்னே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது குறிப்பாக கண்ணம்மாக்கு கண்ணம்மா இருக்க ஒரு ஒரு விஷயத்தையும் நிறையவே ரசிப்பாங்க குடும்ப பொண்ணோட சாயலில் இருக்கிறதுனால அப்படி நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தவங்களை வச்சு நம்ம வந்து மையப்படுத்தி பார்க்கலாம் உங்கள கண்ணம்மாவோட உண்மையான பேர் ரோஷினி ரோஷினி பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடகத்தில் ரெண்டு குழந்தைகளுக்கு தயாராக வராங்க பட் இவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்னோடய குழந்தைங்களுக்கான காணால் என்னோடய குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே பெண்ணாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது சுற்றி இருக்க எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் எல்லாருமா சேர்ந்து வேகமாக இவங்களை மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா மனநல மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க அதாவது மென்டலி கொஞ்சம் டிப்ரஸ் ஆகியிருக்காங்க இந்த நாடகத்தில் இப்படியே நடிச்சிட்டே இருக்கனால இவங்களோட இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்காங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்ப ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்போ இவங்க கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட இயல்பு நிலைமைக்கு திரும்பிட்டே வராங்களாம் இருந்தாலும் நாடகக் குழுவினர் எல்லாருமே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்களா இவங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்களா இல்ல நடிக்கிற ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இன்னும் மேரேஜே ஆகாத இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெரிய டிப்ரஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படின்னும் போது எல்லாருமே அவங்க வீட்லயும் சரி இல்ல வந்து நாடக குழுவினர் சரி எல்லாமே யோசிக்க தான் செய்வாங்க இல்லையா சோ அந்த வகையில ரொம்பவே வந்து டீப்பா டிஸ்கஷன் போயிட்டு இருக்கான் ஒருவேளை கதாநாயகியை மாத்திரா நாடகம் ரொம்ப மாறி நாடகத்தை பாக்குறதுக்கே வந்து நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க சோ அவங்களுக்கு இடையில வந்து சில விஷயங்கள் நடக்கும் சோ மாற்றங்கள் வந்து திடீர் இந்த நாடகத்துல கொடுக்க முடியாது அப்படி இருக்கும்போது இவங்களையும் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி நடிக்க வைக்கலாமா இல்ல வேற ஏதாவது நாயே போடலாமா அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான் சோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் தங்கதான் வட்டாரத்துல தான் வந்த நியூஸ் பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் தெரியல ஏன்னா இவ்ளோ பெரிய நியூஸை யாருமே வந்து பகிரங்கமா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து பெரிய விஷயம் இல்லைங்களா ஒருத்தவங்களுக்கு மனநலமே பாதிக்கப்பட்டிருக்கு அது மூலமா அவங்க ரெக்கவர் ஆகி திரும்ப நடிக்க போறாங்க அப்படின்னு நம்ம அதை ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதாவது ஒரு நாடகத்துக்காக ஒருத்தவங்க வந்து இவ்வளோ டிப்ரஸ் ஆகிறாங்களா அப்படின்னு ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ இதே போல் அடுத்தடுத்த வீடியோக்கு வெள்ளித்திரை சின்னத்திரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட நன்றி